ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்பஸ் சேனல். உங்கள் வீட்டில் இல்லைனா நீங்கள் தங்கியிருக்க வீட்டில், வாடகை வீட்டிலனாலும் சரி, ஆரம்பத்துலேருந்து இன்னைய டேட் வரைக்கும் எவ்வளோ ஈபி பில் ரீடிங் வந்திருக்கு ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணாமலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். முன்னாடியெல்லாம் எல்லார் வீட்லேயும் நார்மல் மீட்டர் தான் இருந்தது, இப்போ டிஜிட்டல் மீட்டர் மாற்றிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் தங்கியிருக்க வாடகை வீட்லேயோ உள்ள ஈபி பில் ஹிஸ்ட்ரியை ஆன்லைனில் லாகின் பண்ணாமலே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் வீட்டு ஈபி நம்பர் ப்ளஸ் அந்த ஈபி கனெக்ஷனுக்கு யாரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க மொபைல் நம்பர், இது ரெண்டு தான் தேவை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் இந்த வெப்சைட்டை என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் ஆனதும் இதில் நாலாவது ஆப்ஷன் பில்லிங் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், அது கீழே பில் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரீஜியனுங்கிறது உங்கள் டிஸ்ட்ரிக்கு, இதில் உங்களோட டிஸ்ட்ரிக் இல்லைனா உங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக சூஸ் பண்ண தெரிலனா எந்தெந்த ரீஜியன் கீழே எந்தெந்த டிஸ்ட்ரிக் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஈபி நம்பர் சர்வீஸ் நம்பர் என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள், இதுதான் உங்கள் ஈபி நம்பர்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டு ரீஜியன் கோடு, அடுத்த மூணு டிஜிட்டு செக்ஷன் கோடு, அடுத்துள்ள மூணு டிஜிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கோடு, லாஸ்ட் உள்ள மூணு டிஜிட் தான் உங்கள் சர்வீஸ் நம்பர். இதில் நம்ம ரீஜியன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டதால் கீழே மொதல் பாக்ஸில் உங்கள் செக்ஷன் கோடு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு அடுத்துள்ள பாக்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கோடு அதை என்டர் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் உங்கள் சர்வீஸ் நம்பர் அதை என்டர் பண்ணுங்கள். கீழே அதேமாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஈபி நம்பரு 12155 இப்படி இருந்துன்னா 121 என்டர் பண்ணிட்டு அடுத்த பாக்ஸில் 005 அப்படின்னு என்டர் பண்ணணும். அதேமாதிரி மூணாவது பாக்ஸில் வெறும் 5 அதை மட்டும் என்டர் பண்ணால் போதும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். இதில் உங்கள் ஈபி கனெக்ஷனுக்கு யாரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அல்லது அம்மா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஹவுஸ் ஓனர் மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா என்டர் பண்ணுங்கள். இதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் உங்களோட டீட்டெயிலாக வந்திருக்கும், கன்சியூமர் நேமு, கன்சியூமர் நம்பரு, இதுமாரி எந்த ரீஜியன் எந்த சர்க்கிள் எந்த செக்ஷன் கீழே இது வருது, அந்த அட்ரஸ்ஸு, சர்வீஸ் ஸ்டேட்டஸு, மீட்டர் நம்பர் முதற்கொண்டு இதில் காட்டும். இந்த பேஜில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் மந்தோட பில் டீட்டெயில் இதில் இருக்கும், எந்த மந்த்து பில் அமௌண்ட்டு, எவ்வளோ சார்ஜஸ்ஸு, அதோடய டியூ டேட் என்றைக்கு என்றைக்குள்ளே கட்டணும் அங்கே டீட்டெயில் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் இருக்கும். ஸோ இதில் அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. இப்போ இந்த டேபிள் காலத்தில் உங்களோட ஃபுல் ஈபி பில் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இதில் 2017லேருந்தே இருக்குது, இப்போ 2021, 2017லேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் மீட்ரு எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு, அதுமாதிரி ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ பில் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ பில் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்கும். இதில் 2020 மார்ச் மாதம் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் அமௌண்ட் பில்லடு அப்படின்ட்டுருக்கு. அதாவது கொரோனா டைமில் ப்ரீவியஸ் மந்த்தோட நம்ம பில்லை பே பண்ணோம், அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மே மந்த்துக்கும் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் அமௌண்ட் பில்லடு அப்படின்னு கொடுத்து ப்ரீவியஸ் மந்த்தோட இபி பில்லை தான் இந்த மந்த்து பே பண்ணுறோம், அந்த டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, அதோடய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.